பிடிஆர் ஆடியோ இதெல்லாம் வந்து இந்த அரசின் சாதனைகளில் வருமா வேதனைகளில் வருமானது அவர்கள் தான் சொல்லணும் பிடிஆர் ஆடியோ வந்து அது ஃபேப்ரிகேட்டடுன்னு பிடிஆரும் சொல்லிட்டார் மலிவான அரசியலுக்கு நான் பதில் சொல்ல மாட்டேன் முதலமைச்சரும் சொல்லிட்டார் நல்லது ஒரு நிதியமைச்சர் பேசியதாக சொல்லப்படக்கூடிய ஒரு ஆடியோ முதலமைச்சரின் மகனும் மருமகனும் முப்பதாயிரம் கோடி சம்பாதித்து விட்டார்கள் ஓராண்டிலேயே அவருடைய தந்தை ஒரு ஆயுள் முழுவதும் சம்பாதித்தது இவர்கள் ஓராண்டில் சம்பாதித்து விட்டார்கள் சொன்ன ஒரு ஆடியோ ஜோடிக்கப்பட்டது என்பதை வாதத்திற்கு நாம் ஏற்றுக்கொள்ளலாம் அப்படி என்றால் இப்படிப்பட்ட ஒரு இழிவான காரியத்தை செய்த அந்த சம்பந்தப்பட்ட நபர் மீது ஏன் கிரிமினல் நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற கேள்விக்கு இன்றளவும் பதிலில்லை இது இந்த அரசின் வேதனையா சாதனையா என்பதை மக்கள் தான் முடிவு செய்ய வேண்டும் தனக்கு தானே பாராட்டு பத்திரம் வாசிக்கிறதால எந்த பிரயோஜனமும் கிடையாது பன்னெண்டு மணி நேரம் வேலைன்னு கொண்டு வந்தீங்க எவ்வளவு அயோக்கியத்தனமான ஒரு சட்டம் முதல்ல உங்கள் மூளையில் எப்படி உதிச்சுது இந்த சட்டம்